அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்கும் மகாபாரதத்தை பற்றி தெரியாமல் இருக்காது இல்லையா இந்த மகாபாரதத்தில் பாண்டவர்களும் இருந்தாங்க துரியோதனரும் இருந்தார் அவங்களுக்கு உதவியாக கர்ணன் இருந்தான் அந்த கர்ணனை நம்ம எப்படி சொல்வோன்னா ரொம்ப தானத்திலே சிறந்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்வோம் ஆனால் தர்மரும் அதே அளவுக்கு தான் பஞ்ச பாண்டவர்களில் முக்கியம் முதல்ல உள்ளவர் தர்மர் அவரும் வந்து கர்ணன் அளவுக்கு தான தர்மம் சிற செய்வதில் சிறந்தவர் தான் ஆனால் அவர் பேர் அவ்வளவா வெளியில் வரல இந்த தான தர்மத்துக்குன்னு அவர் பேர் அவ்வளோவா பேசப்படலை கர்ணனை பற்றி மட்டும்தான் நமக்கு அதிகமாகவே எப்போவுமே பேசுவோம் கர்ணன் மாதிரி கொடை உள்ளல் உள்ளம் கொண்டவங்க யாருமே இல்லை அவனை மாதிரி நட்புக்கு இலக்கணமாக இருந்தவங்க யாருமே கிடையாது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த கர்ணன் ஏன் தானத்தில் ரொம்ப சிறந்தவன் அவனை ஏன் அப்படி சொன்னோம் அதுக்காக காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இதை தானத்தில் சிறந்தவன் கர்ணன் அப்படின்னு அவனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாண்டவர்களுக்கு ரொம்ப நாளாகவே சந்தேகமாக இருந்துச்சு அதில் முக்கியமாக அர்ஜுனனுக்கும் இவருக்கும் அவரோட சகோதரருக்கும் ரொம்பவே சந்தேகமாக இருந்துச்சு பீமனுக்கும் என்னன்னா கர்ணனை மட்டும் ஏன் சொல்கிறாங்க நம்ம அண்ணனாக இருக்க தர்மனும் என்ன தான் பண்ணுறாரு தான தர்மம் அதிகமாக தான் செய்கிறாரு ஆனால் அவனை சொல்லாமல் எப்போவுமே எதுக்கு எடுத்தாலும் கர்ணன் 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 தான் கர்ணன்தான் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அவனே சொல்லிகிட்டே இருக்காங்களே இது என்னன்னு நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தர்மர் வந்து கேட்குறாரு என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு இல்லைன்னா நீங்களும் வந்து இதை மாதிரி தான தர்மம் செய்கிறதுல சிறந்து தான் விளங்குறீங்க ஆனால் கர்ணனை மட்டுமே ஏன் அதிகமாக புகழ்ந்து சொல்கிறாங்க எல்லாரும் எங்களுக்கு அதுக்கான காரணம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் உடனே ஆமாப்பா எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறார் தர்மரும் உடனே அந்த இடத்துக்கு க கிருஷ்ணர் வராரு அப்போன்னு பார்த்து கிருஷ்ணர் கேட்குறார் என்ன மூணு பேரும் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறார் அவர்கிட்ட தன்னோட சந்தேகத்தை சொல்கிறாங்க இதே மாதிரி ஏன் கிருஷ்ணா எல்லாரும் கர்ணனே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார் சரி உங்களுக்கு சந்தேகம்னு ஒன்று வந்துடுச்சு அதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அதனால என்ன பண்ணுவோம் இதை இப்போவே சரி பண்ணிடுவோம் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கூட்டிகிட்டு போகிறார் அவர் கூட்டிகிட்டு போய் அவங்க முன்னாடியே ஒரு பெரிய தங்க மலையும் ஒரு பெரிய வெள்ளி மலையும் இருக்க ஒரு பக்கம் அவங்க கிட்ட காட்டுறாரு காமிச்சிட்டு சொல்கிறாரு இதை வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் அந்தி பொழுது சாயிற வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து நேரம் தரேன் அதுக்குள்ளே இந்த தங்கமலையும் வெள்ளி மலையும் என்ன பண்ணணும்னா நீங்கள் தானம் பண்ணிடணும் தானம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் கர்ணனை விட தானத்தில் சிறந்தவர் தர்மர் தான் அவங்க அண்ணன் தான் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணன் இவ்வளோதானா இது என்ன பெரிய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆள் எல்லாம் வர வச்சு அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் தங்கமலை அப்படியே வெட்டி வெட்டி எடுக்கிறாங்க அப்படியே பெரிய பெரியதா இந்த பக்கம் வெள்ளி மலையும் எடுக்கிறாங்க எடுத்து அதை தர்மர்கிட்ட கொடுக்குறாங்க தர்மர் கையால் தானம் பண்ணணும் இல்லையா அதனால தர்மர்கிட்ட கொடுக்குறாங்க அவரும் அதை மாற்றி மாற்றி தானம் கொடுக்குறாரு இவர் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தார்னா அது ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை இப்படியே அவங்க பண்ணி பண்ணி சாயந்தரம் ஆயிடுச்சு அந்திப்பொழுதி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சில மணித்துளிகள் மட்டும்தான் இருக்குது இவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க கிருஷ்ணர்கிட்ட தர்மரும் ஒத்துக்கிட்டாரு அப்பா கிருஷ்ணா எங்களால் முடியல நாங்கள் எங்கள் தோல்வியை ஒத்துக்கிறோம் இது எப்படி எங்களுக்கு அப்போ கர்ணன் எப்படி சிறந்தவனே எங்களுக்கு வந்து நிரூபிச்சு காட்டு அப்படின்னு இவ்வளோ தானா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு கர்ணனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாரு கர்ணன் வந்துடுறான் அவன் கிட்ட சொல்றாரு கர்ணா உனக்கு இன்னும் சில மணி துளிகள் மட்டும்தான் நேரம் இருக்கு அந்த சாயத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும் இந்த தங்கமல்லையும் வெள்ளி மலையும் தானம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாரு என்னக்கு இவ்வளோ தானா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நிமிஷத்தில் நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேரை கூப்பிட்றாரு இந்தா நீ இந்த தங்கமல்லையை வச்சுக்கோ இந்தா உனக்கு இந்த வெள்ளி மலை நீ வச்சுக்கோ வந்த வேலை முடிஞ்சதுக்கு நான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார் இப்போ வந்து கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாராம் இப்போ தெரியுதா கர்ணன் ஏன் தானத்தில் சிறந்தவனாக இருக்க உங்கள் அண்ணன் தர்மனுக்கும் வந்து மனசு இருக்குது கொடுக்குறதுக்கு அவனை விட என்ன எப்படிப்பட்ட மனசு இருக்குது கர்ணனுக்கு ரொம்ப அதிகமான பரந்த மனசாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து கொடுக்கணும்னு முயற்சி பண்ணீங்க ஆனால் அவன் என்ன பண்ணான் ரெண்டு பேரை கூப்பிட்டு ஈஸியாக அந்த வேலையை முடிச்சிட்டு போயிட்டான் அதனால தான தர்மம் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த தான தர்மம் பண்ணுறதுக்காக இருக்க வேண்டிய மனசு ரொம்ப ரொம்ப பரந்த மனசாக இருக்கணும் அப்படின்னு அதனால இப்போ பக்கத்தில் யாரும் கிளாஸ்லேயே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று கேட்டால் என்ன பண்ணுவாங்க உடனே நம்ம பசங்க அதை கொடுக்கறதுக்குள்ளே ரொம்ப சங்கடப்படுவாங்க அதை தரமாட்டாங்க அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை இதை மாதிரி வரும் அதனால இதே மாதிரி தானம் கொடுக்கறதுனால எந்த அளவுக்கு நல்லது நடக்கும் நம்ம சந்ததிகள் எந்த அளவுக்கு நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கணும் இதை காலம் காலமாக இந்த தானம் தர்றதுனால என்ன பலன் கிடைக்கும் அது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க அவங்களோட குழந்தைங்க அப்படியே சந்ததிகளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் அது நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த தானம் கொடுக்கறதை பற்றியும் நம்ம சொல்லி கொடுக்கணும் நன்றி வணக்கம்